ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான்கு சைவலர் சந்தோஷ் பேசுகிறேன் எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் அறிவிச்சரலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த வீடியோ ஒரு கிவ் அவே வீடியோ ஒரு அஞ்சு பேத்துக்கு வந்து டென் டென் ருபீஸ் வந்து நம்மளே கொஞ்சம் குறிப்பிட்டு கமெண்ட் பிக்கரில் வந்து கமெண்ட் பண்ணி அஞ்சு பேத்துக்கு வந்து பத்து பத்து ரூபாய் சென்ட் பண்ண போகிறோம் அந்த பத்து ரூபா அந்த சென்ட் பண்ண ப்ரூஃபை வந்து அடுத்த வீடியோ நான் காட்ட போகிறேன் ஸோ அந்த கிவ்வே கான்டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களோட நேம் என்னோட சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்புறம் உங்களோட பேடிஎம் நம்பர் இந்த மூணுத்தையும் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு அஞ்சு பேர்த்த கமெண்ட் பிக்கர் மூலமாக கமெண்ட் பண்ணுறவங்கள அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனால் என் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் கமெண்ட் இவ்வளவு வீடியோவில் நீங்கள் ஜெயிக்க முடியும் அஞ்சு பேருக்கு வந்து பத்து ரூபா தரதான் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் நான் வந்து ப்ரூஃப் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போலே இன்னொன்று ஒரு புதிய வீடியோவை பற்றி நம்ம பார்க்க போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து வேறு லெவலு நமக்கு வந்து பத்து ரூபா அப் போனஸாக கொடுத்துட்றாங்க அதை வச்சு ஜஸ்ட் விளையாண்டாலே போதும் எழுபது ரூபா வரைக்கும் கிடைக்கிது அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சரி நம்ம சே சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணாலும் சரி மறக்காம கீழே வேறு சாப்பிட்ற நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல்லைக்கான வரும் அதில் போய் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக மேலே வரும் ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம் ஷேர் பண்ணணும் வச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க அவங்க வந்து ஏன் பண்ண ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் கிவ்வேலில் கலந்துக்கணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லி உங்கள் பேர் பேடிஎம் நம்பர் கொடுத்து கமெண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரேண்டாக ஒரு அஞ்சு பேருக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கொடுக்க போகிறேன் பத்து ரூபாயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே நம்ம டக்குன்னு போயிடலாம் கோல்டன் செவன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் இந்த ஆப் தான் இந்த ஆப் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி ஷோ ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆப்பை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஆப் இப்படி தான் இன்ஸ்டால் ஏபிகே ஃபைல் மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏபிகே ஃபைல் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் பென்ஷன் ஆகும் அடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும் லாகின் கேட்கும் அதுக்கு முன்னாடி சைன்அப் சைன் அப்னா இப்படி தான் இருக்கும் நேம் உங்களோட நேம் மொபைல் நம்பர் இமெயில் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்துட்டு திருப்பி லாகின் பேஜுக்குள்ள வரும் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஹோம் பேஜ் இப்படி தான் ஃபென்ஷன் ஆகும் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லே பத்து ரூபா வந்து கேம் ப்ளேக்குன்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அதை வச்சு தான் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அது மட்டும் இல்லை இதில் வேறு லெவலில் நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ வீடியோவோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் இதில் வெறும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஜஸ்ட்டு நம்ம ரெஃபர் பண்ணி ஏன் பண்ண நிற்கிறவங்களுக்கு விட்டுருங்க இதை ரெஃபர் பண்ணி ஆன் பண்ண முடியாது நான் ஒரு நூறுரூவா வந்து ஆட் பண்ணேன் நூறுரூவா ஆட் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கிட்ட இப்போ எழுபது ரூபா இருக்கு நான் வெறும் நூறுரூவா ஆட் பண்ணேன் திருப்பி உங்களுக்காக வேணாலும் ஒரு நூறுரூவா ஆட் பண்ணி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ரெண்டு எதனா ஒரு காயின்ஸ் தோறீங்க அப்படின்னா தொட்டோ இங்கே வந்து பைக் காயின் வித்ரா காயின் இருக்கும் நான் பைக் காயின் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறுரூவா வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா பை அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா பேடிஎம்க்கு போகும் பேடிஎம் வந்து நான் நூறுரூவா வந்து இப்போ உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு கோட் இருக்குது அது வந்து அந்த கோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த கோட் என்ன அப்படின்னு சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வி கேபிட்டல் வில்லனுக்கு வந்து விஐஎல்எல் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் வில்லன் அப்படிங்கிற என் இருந்து வில் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டின் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் வில் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற கோட் அப்ளை பண்ணிக்கங்க அப்ளை பண்ண எக்ஸ்ட்ரா பதினஞ்சு காயின்ஸ் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு காயினோட வேல்யூ ஒன் ருபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் பேடிஎம்க்கு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் பேடிஎம் அப்படிங்கிறத கொடுத்து என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன் நான் ப்ரொசீட் கொடுத்த உடனே எனக்கு ஒரு ஓடிபி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை கொடுத்த உடனே எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சக்ஸஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வே ஓடிபி வந்து வெரிஃபை ஆயிடுச்சு பேரு ருபீஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துட்டேன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துடுச்சு அவ்வளோதான் நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன் எங்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு அப்படி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எழுபது ரூபா தான் இருந்துச்சு நூறுரூவா ஆட் பண்ணா நூற்றி எழுபா தான் வரணும் ஆனால் நூற்றி எண்பத்தஞ்சு இருக்குது அதுதான் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துட்டுருப்பீங்க அப்படின்னா நினைக்கிறேன் ஓகே நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை இப்போ இதில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை க்ளிக் பண்ணிக்கிறோம் இது ஒரு தாயக்கட்டை தான் தமிழில் சொன்னால் தாயக்கட்டை இங்கிலீஷில் சொன்னால் ஒரு லூடோ கேம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரெண்டு டைஸை உருட்டி விட்டால் இதுக்குள்ளே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு நாற்பது ரூபா கரெக்டாக ஏழு விழுந்துச்சுன்னா அறுபது ரூபா இதுலேருந்து விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் நான் இப்போ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதில் தான் ஏதோ ஒன்று விழுக போகுது அப்படின்னு சொல்லி ப்ளே அப்படிங்கிறத கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு டேஸ் வந்து உருளுது இந்த ரெண்டு டேஸில் ஆறுக்குள்ளே ஐயோ ஒம்போது விழுந்துச்சு ஸோ நம்ம வந்து தோத்துட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் ரிசல்ட் ஒரு நைன் லாஸ் அப்படின்னு வந்துருச்சு ஆனால் நான் தமிழில் ஒன்று வச்சுருந்தேன் அது வந்து நான் ஜெயிச்சது அது மாதிரி இப்போ இன்னொரு மேட்ச் விடலாம் ஜஸ்ட் மறுபடியும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் ஒன்று கொடுப்போம் இல்லைனா எயிட் நைன் டீவில் கொடுக்கலாமா எதில் கொடுக்கலாம் சரி இதுலேயே இப்போ கொடுப்போம் இல்லையே அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ எனக்கு அது மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி ருபீஸ் வந்து எனக்கு கிடச்சிரும் மை கார்டு எயிட் விழுந்துருக்கு எனக்கு வந்து கரெக்டாக விழுந்துருச்சு நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எடிட்டிங்கிலே பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து நாற்பது ரூபா ஜெயிச்சிட்டேன் இதை வந்து எனக்கு வித்ராவல் வித்ரா பேலன்ஸ்லேருந்து இங்கே வந்துடும் வின் காயின் பேலன்ஸுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான காயின் பேலன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதில் எக்கச்சக்கமாக நீங்கள் ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மறுபடியும் நான் ப்ளே கொடுக்குறேன் திருப்பி ஏதோ ஒன்று கொடுக்குறேன் ப்ளே அப்படின்னு கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து இதில் டென் ருபீஸ் தான் சைனப் போனஸாக கொடுத்துருப்பாங்க ஓய் டூ வந்துச்சு பரவாயில்ல மறுபடியும் இன்னொரு மேட்ச் விளாடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஒரு மேட்ச் டு ஒரு மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு டென் ருபீஸ் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கஷ்ட கண்டிப்பாக வந்து ஒரு பத்து ரூபாயாவது ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் இதில் மினிமம் பெட் வந்தே இருபது ரூபா தான் செலக்ட் பெட் இருக்கும் ஐம்பது நூறு அது மாதிரி ஸோ மினிமம் வித்ராலேயே இருபது ரூபா தான் ஸோ இருபது ரூபா நீங்கள் மஸ்ட்டாக எல்லாருமே ஆட் பண்ணியிருக்கணும் அதனால் பத்து ரூபா சைன் அப் போனஸ் பத்து ரூபா நீங்கள் நம்ம ஒரு நூறுரூவா பெட் கட்டுவோம் எயிட் நைன் டென் அப்படின்னு வேணாம் ஒரு ஐம்பது ரூபா பெட் கட்டுவோம் ப்ளே அப்படிங்கிறத கொடுப்போம் இப்போ வந்து விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு நூறுரூவாயாக கிடைக்கும் ஓ மை காட் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஏழு கட்டியிருந்தோம் அப்படின்னா நூற்றி இருபது ரூபா கிடச்சிருக்கும் இப்போ ஒரு மறுபடியும் ஒரு ஐம்பது ரூபா கட்டுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் செலக்டிவ் லக்கி நம்பர் இதெல்லாம் நம்ம இப்போ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம போடுற காசு கூட அதிகமாக தான் கிடைக்குது எப்பயுமே கம்மியானதே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு இப்போ நான் எவ்வளோ ஜெயிச்சிருக்கேன் நீங்களே ஷோ பண்ணுறேன் இப்போ வந்து பாருங்கள் இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் நீங்கள் வேலைக்கே போகவே யூவின் ஹண்ட்ரட் எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் கிடையாது இந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க நான் எவ்வளோ வச்சுருந்தேன் வெறும் நூறுரூவா தான் நூறு இரநூறுவா தான் ஆட் பண்ணேன் நானூற்றம்பது ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு இருக்கு இன்னொரு இருபது ரூபா இருக்குது சும்மா ஆ இதில் பெட் கட்டும் இதில் தான் நான் பெட் கட்டவே இல்லையே ஏழு விழுந்துச்சு அப்படின்னா எனக்கு வேறு லெவலு வேறு வெளியில் பரவாயில்ல போயிட்டு போகுது இப்போ என்ன தெரியும் இப்போ என்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் நானூற்றி முப்பது காயின்ஸ் இருக்குது வெறும் இரநூறுவா தான் ச இது பண்ணேன் எங்கேயோ போயிடுச்சு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க இதில் வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேஸ்ட் தான் இதில் நான் எப்படி கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஜஸ்ட் நான் வின் காயின் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுறேன் இதில் நீங்கள் ஒரு இருபது ரூபா ச ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலே போதும் இருபது ரூபா வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலே போதும் சாரி ரெஃபர்ட்டு ஆட் பண்ணுறிங்க அப்படின்னாலே போதும் நானூறுரூவா வரைக்கும் ஈஸியாக எடுக்கலாம் அந்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நான் வித்ராவல் காயின் அப்படின்னு கொடுக்குறேன் என்னோட பேடிஎம் நம்பர் கேட்டிருக்காங்க பேடிஎம் நம்பர் ஜஸ்ட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நைன் செவன் நன் ஜீரோ இதான் என் பேடிஎம் நம்பர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இதில் நானூற்றி முப்பது காயின்ஸ் வந்து நான் இப்போ வித்ராவல் கொடுக்க போகிறேன் வித்ரா வித்ராவால் கொடுக்க போகிறேன் ஐயோ வித்ரா கொடுக்குறேன் இத்தர ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டேன் வெயிட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் சம்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு என்னெல்லாம் தெரியாத பார்த்துக்குங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் என்கிட்ட வின் காயில் ஜீரோ இருக்குது கேம் காயில் அஞ்சு தான் இருக்குது ஸோ நான் இன்னும் பதினஞ்சு ரூபா கூட ஆட் பண்ணி விளாடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வித் ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது பெண்டிங்கில் இருக்குது ஜஸ்ட்டு ஒன் ஹவர் தான் கரெக்டாக ஒன் ஹவரில் வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணிடுறாங்க வேறு லெவலில் நீங்கள் ஏன் பண்ண முடியும் பர்ச்சேஸ் ஹிஸ்டரி அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் நான் இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ண இதுக்கு பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது நான் இதுக்கு முன்னாடியே நிறைய ஃபோனில் இதில் விளையாண்டுருக்கேன் இது வேறு லெவலில் வந்து பேமெண்ட் தருவாங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் அந்த கீவேபே கான்டெஸ்ட்டில் நீங்கள் நிறைய பேர் சேர்ந்துருப்பீங்க நினைக்கிறேன் மறக்காம சேனல்ல கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன் ஓகே வெஜ் நோய் நல்ல நன்றி வணக்கம்